எண்ணெய் சர்மம் கொண்டவர்கள் மற்றவர்களை விட அதிக சர்ம பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எண்ணெய் சர்மத்தில் அடிக்கடி முகப்பரு மற்றும் பிற தோல் நோய் தொற்றுகள் ஏற்படலாம். அதிகப்படியான எண்ணெயை கையாள்வது எரிச்சலூட்டும். எண்ணெய் சர்மம் உள்ளவர்கள் பலரும் மாய்ஸ்சரைசர்கள் மற்றும் கிரீம்களை தவிர்க்கின்றார்கள். இது ஒரு நல்ல யோசனை அல்ல, ஏனெனில் இது சர்மத்தை சேதப்படுத்தும் மற்றும் அதிக எண்ணெயை உண்டாக்கும். வெளிப்புறத்தில் ஈரப்பதம் இல்லாத போது தோல் துளைகள் அதிக எண்ணெயை சுரக்கும். எண்ணெய் பசை நிறைந்த சருமத்தில் மேக்கப் போடுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நீங்கள் எண்ணெய் பசை சருமத்தை கொண்டிருந்தாலும் உங்கள் மேக்கப் சரியான இடத்தில் இருப்பதை உறுதி செய்யும் ஒரு சில விடயங்களை பின்பற்றினாலே போதுமானது. எண்ணெய் சருமத்திற்கு மேக்கப் போடுவதற்கு சில டிப்ஸ்கள் உங்களுக்காக. உங்களுடைய முகம் சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேக்கப் போடுவதற்கு முன்பு சாலிசிலிக் அமிலம் கொண்ட ஃபேஸ் வாஷ் மூலம் முகத்தை கழுவணும். பின்னர் சருமத்தை உலர்த்தி எண்ணெய் இல்லாமல் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய முகத்தை கழுவுவதற்கு முன்பு உங்கள் கைகளை கழுவவும், ஏனெனில் உங்கள் கைகளின் எண்ணெய் உங்கள் சரும துளைகளில் நுழையக்கூடும். அடுத்து எண்ணெய் இல்லாத மாய்ஸ்சரைசரை பயன்படுத்த வேண்டும். பவுண்டேஷன் பயன்படுத்துவதற்கு முன்பு உங்கள் சருமத்தில் எண்ணெய் இல்லாத மாய்ஸ்சரைசரை பயன்படுத்த வேண்டும். மேக்கப்பை பயன்படுத்துவதற்கு முன்பு சில நிமிடங்கள் அப்படியே வைக்க வேண்டும். பவுண்டேஷன் பயன்படுத்துவதற்கு முன்பு ஃபேஸ் பவுடர் பூச வேண்டும். பவுண்டேஷன் பயன்படுத்துவதற்கு முன்பு உங்கள் முகத்தில் ஒரு லோஷன் பவுடரை பயன்படுத்த வேண்டும். ஒரு லோஷன் ஃபேஸ் பவுடர் உங்கள் பவுண்டேஷனை நீண்ட நேரம் நீடிக்க உதவும். மேலும் உங்கள் தோளில் உள்ள துளைகளை நிரப்புவதன் மூலம் உங்கள் முகத்தில் அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சிவிடும். சரியான பவுண்டேஷனை தெரிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எண்ணெய் பசை சருமம் இருந்தால் நீங்கள் எப்போதும் எண்ணெய் இல்லாத கனிம அடிப்படையிலான பவுண்டேஷனை பயன்படுத்த வேண்டும். உங்கள் தோல் வகைக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும்.